ஹலோ கைஸ், நான் தான் ஹர்ஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைலில் பார்த்தோன்னா ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இந்த ஒரு வீடியோவே நீங்கள் எப்படி இப்படி விளையாடணும், எப்படி இப்படி விளையாடக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு நான் சொல்கிறேன், மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு நான் சொல்கிறேன். ஐஃபோனுக்கு பெருசாக சொல்ல மாட்டேன், ஆனால் ஆண்ட்ராய்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்துடலாம். ஓகே, சென்சிட்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 GB இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்போவுமே 100 வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 4 GB, 2 GB, இப்போல்லாம் 2 GB ஆட முடியுமா கூட இல்லையான்னு தெரியல. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் ஆடிருந்தேன், ஓரளவு ஆட முடிஞ்சு. பட் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தோன்னா ஓரளவு ஆட முடியாது. அதுக்கும் செட்டிங்ஸ் நான் சொல்கிறேன். 100 வைங்க. ஓகே, இந்த 6 GB கீழே பார்த்தோன்னா ஃபுல்லாமே 100 வைங்க. அதுக்கு மேலே அந்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 95, 85 இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வாங்க. ஸோ மோஸ்ட்டாக ஐஃபோன் பார்த்தோன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் அப்பம்போது விளையாடும் போது பார்த்தீங்கன்னா 75 வச்சுருப்பேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக எதனால் 100 வைக்கிறோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து திருப்பலாம். அதுக்கு மட்டும் தான், ஏன்னா வந்து நான் டக்குன்னு போய் அப்படி 360 திரும்பி அடித்தா ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 சொல்லிடுறேன். 75 ஃபிட்டாக இருக்கும், பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெட்செட் அடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா 100 வச்சு க்ளோவல் போட்டோம்னா அப்படியே வந்து க்ளோவலில் ஆப்பனண்டாக விழுவோம். எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோவ்ளோ நம்ம க்ளோவல் போடும்போது வந்து ஆப்பனண்டாக விழுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட். அது கூட நம்ம இந்த க்ளோவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் போடலாம். செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரீசிசன் ஸ்கோப், இந்த 1v1 விளாட்றதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீசிசன் ஸ்கோப்பில் எப்பவுமே வச்சுக்கோங்க. நார்மலாக அல்ட்ராவில் வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன்லாம் நார்மலாக வச்சுக்கோங்க. ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 6 GB இந்த மாதிரி 4 GB இந்த மாதிரி ஆடுறீனா நார்மலாக பார்த்தீங்கன்னா கிளாஸியே வச்சாடுங்க. இல்லாட்டி முடிஞ்ச அளவு ஸ்மூத்தில் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே, அதாவது ஹை ஃபோனு கூட நான் வந்து ஹை எண்டு, அதாவது ஹை எண்டு ஃபோன்னா வந்து இந்த 8 GBக்கு மேலே உள்ளது, 6 GB நீ எந்த ஃபோன் எடுத்தாலுமே ஸ்மூத்தில் வச்சாலே ரொம்ப பெஸ்ட்டாக. அது பிசி முதக்கொண்டு இப்போலாம் வந்து பிசிலே ஆட முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்கிரேட் தான் விட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப முடியல. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மலாக மொபைலில் வந்தது. சரி, மொபைலில் வந்து ஏன்னா பிசியில் வந்து எனக்கு ஆட சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. அதனால தான் நான் முக்காவசி இது வீடியோ போடல. ஏன்னா வந்து பிசிலாம் டக்கு டக்கு நம்ம வீடியோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, நீங்கள் மொபைலில் நம்ம பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். ரெக்கவரி டீம், ஒரு பயங்கரமான ரெக்கவரி டீம், உங்களுக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கில் இருக்கும். மறக்காமல், எவ்வளோ பேர் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு தெரியல, ஜாயின் பண்ணி அதில் உள்ள அட்மின்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கலங்க. அதேமாதிரி எல்லா அக்கௌண்ட்டையும் ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையானது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி எப்படி ஒரு 1v1 அடிக்கணும், எப்படி எப்படி 4v4 எல்லாமே நார்மலாக எப்படி எப்படி எய்ம் வைக்கணும், எப்படி எய்ம் வைக்கக்கூடாதுன்னு நான் எல்லாமே சொல்கிறேன். அண்ட் யூஎம்பி எப்படி ஆடணும், எப்படி ஒன் டேப் ஆடணும் முதற்கொண்டு சொல்கிறேன். நார்மலாக ஒரு சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் தெரியற அளவுக்கு டிஸ்பிளேயில் வைக்காது, ஏன்னா வந்து அது டோட்டலாக வந்து எல்லாத்தையும் மறைக்கும். இந்த மாதிரி ஃபுல் பிரைட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா, சில நல்லா ஓரமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைடு, அந்த சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கோங்க. ஏன்னா இப்படி தான் என்னோட இது இருக்கும், ரொம்பவே டிஸ்பிளே மாறுற மாதிரி. அதே மாதிரி எய்ம் நீங்கள் எப்படி வைக்கணும்னா இப்படி அந்த மூஞ்சி கிணறு வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து இது வந்து வேலரண்டோ இல்லை வந்து பப்ஜியோ கிடையாது, இது வந்து ஒரு ட்ராக் கேம். அதாவது ட்ராக் கேம்னா கீழேருந்து ட்ராக், அந்த பட்டனை பிடிச்சி ட்ராக் பண்ணாதே ஒருத்தனுக்கு ஹெட்ஷாட்டே. அந்த மாதிரி இருக்கும்போது இது எய்மிங் கேம் கிடையாது. எய்மை நீங்கள் எங்கிட்டு வேணால் வைக்கலாம், உங்கள் இஷ்டம் கண்ணா பண்ணு. அடிக்க தெரிஞ்சால் போதும், ஒழுங்காக ட்ராக் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எப்போவுமே நான் அவன் மேலே எய்ம் வைக்கவே மாட்டேன். இதுதான் வந்து என்னோடய இது, நான் எப்போவுமே வந்து அப்போலேருந்தே நான் கண்டுபிடிச்சது இது ஒன்று தான். எவன் யூடியூப்பையும் பார்க்காம எய்ம் வந்து அவன் பாடியில் பட்டாத சில பேர்லாம் அடிக்கணும், இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. 4 விதமாக அடிக்கலாம். ஒன்று யூஸ் எப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டவுன் ட்ராக்கு, இதுதான் ஓகேவா. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன் அடித்து பார்த்துருப்பிய. அதே மாதிரி ஒருத்தன் ரஷ் பண்ணும்போது ரைட்டு போய் லெஃப்ட் ஏறி அடிங்க, அப்போ தான் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, நீங்கள் வந்து இப்போ ரைட்டே போயிடுச்சின்னா அவன் அசால்ட்டாக அப்படி லைட்டாக பேக்கில் கூச்சடிச்சானா உங்களுக்கு ஹெட்சட்டு. அதனால் ஒரு எனிமையை ஏமா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அவனை வந்து உங்களுக்கு நேராக, அதாவது அவன் மூஞ்சிக்கு மேலே க்ளோவால் போட்டுருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இல்லாட்டி இப்படி பண்ணுங்க, லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சிக்கு மேலே க்ளோவால் போட்டு ரைட்டில் போய் அடிங்க. இல்லாட்டி ரைட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டு, இல்லாட்டி ரைட்டில் அப்படி கிராஸ் பண்ணுற மாதிரி அப்படி லெஃப்ட்டில் ஓடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றி ஒரு 1 வருஷத்துல இல்லை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணும். அப்படியே 360 அடித்து பறக்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 360 ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் ஒரு திருப்பிக்கிட்டு ஒரு அடிக்கணும்னா இந்த மாதிரி தான். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு 1v1 ஆடக்கூடிய ஒரு இது. எய்ம் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து 360 இப்போ அடிக்கிறோம்னா எய்ம் வந்து கரெக்டாக அவனை பார்த்து நீங்கள் தேடி அடிக்கிறதுக்குள்ளே விடுஞ்சிடும். ஓகே, அவன் எங்கிட்டு வேணால் இது பண்ணுவான். அதே எய்ம் டவுனில் இருந்துச்சுன்னா எனிமி வந்து எங்கிட்டு இருந்தாலுமே நீங்கள் வந்து அவனை பார்த்து ஒரு
ட்ராக் அடிச்சாலே போதும், நார்மலா நீங்க வானத்துக்கு தூக்குனாலே போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ்ஸாக குதிக்கிறது ஆல்ரெடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்துருப்பியா அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு உக்காந்துட்டு அப்படி ரன்னு அப்படி கன் எடுத்துகிட்டு அடுத்த ஜம்பு, இது வந்து செம்ம ஸ்டெயின்லெஸ்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ளோவால் போட்டுக்கிட்டே வந்து இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு மாண்டிஜுக்கு தான் போடுவாங்க, ஏன்னா கண்ணாப்பின்னான்னு இப்போ வந்து இப்போ நானே பாருங்களேன், இப்போ பாருங்கள் போகிறேன் லாங்கில் சும்மா அப்படியே கண்ணாப்பின்னான்னு ஜாலியாக ஒரு க்ளோவல் போட்டு, இது வந்து ஒரு மாண்டிஜுக்கு சமையல் இருக்கும். அப்படி இப்படி போட்டுட்டு எப்படி கிளறிட்டு இருக்கிறதே ஒருத்தவன் அதில் எப்படி க்ளோவல் போட்டான்னு நம்மளுக்கு அடிக்கணும். ஒருத்தா அடிக்கணும்னா சுவிட்சில் அடிங்க, ஓகேவா? சுவிட்சில் அடிச்சீங்கன்னா நீங்கள் க்ளோவால் போட்டு அடிக்கிறதோட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி இப்போ வந்து எஸ்எம்ஜியில் பார்த்தீங்கன்னா அழகாக இப்போ ஒரு ஒரு புல்லட் அடிக்கிறேன் எப்படி கெட்டு போகுதுன்னா லெஃப்ட்டில் அன்லாக். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டுருவேன், இப்படி தான் அன்லாக் கொடுத்து அழகாக உங்களுக்கு யூஎம்பியில் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் பிசிலையும் சரி மொபைலையும் சரி பியூர் ரெட் அடிக்கலாம். நிறைய பேர் ஹேக்கர்னு சொல்லியிருப்பாங்க. அப்போலாம் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை போட்டோன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க, அதுவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் அடுத்ததை பார்த்துருப்பீங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா எம்டபிங்க, எந்த திசையில் போனாலும் டவுன் ட்ராக் தான் என்னை பொறுத்தவரை நம்பர் ஒன். செகண்டு பார்த்தீங்கன்னா தான் யூ ஷேப்பு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாடி ட்ராக்லாம். இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நீங்கள் வந்து நினச்ச இடத்துல அடிக்க முடியும், அதாவது டவுன்லேருந்தே அடிக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு தான். அது வந்து எந்த திசையில் வேணாச்சும் நீங்கள் அடிக்கலாம். அதனால தான் ஓகே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லவ் யூ கைஸ், பை. வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டால் கண்டிப்பாக நான் தருவேன். லவ் யூ கைஸ், பை.